Hi students, welcome to my YouTube channel. In this video, we are going to see about the power, collision and types of collision. So come, let's see this in detail. First one is power. Power na unnu illanga, adu enna na evlo seekrama nama vandha indha work vandu seidhu mudikrom, evlo neram eduthukrom, seekrama seirama illa late a seirama, andha time irukku liya, evlo time la nama andha work mudikrom abindradha vandu power. So, this definition is power is defined as the rate of work done or energy delivered. We say rate of na it defines the time taken. Okay, va. So power equal to work done by time taken. So P is equal to W by T. And average power, இது வந்து ஒரு டைம் வந்து அந்த பவர் அந்த அந்த ஒர்க் டன் நடந்து இவ்வளோ டைமில் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு சாதாரணமாக பவர்னு எழுதிடுவோம். இப்போ இதுவே வந்து டைப்ஸ் நிறைய சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அதாவது ரெண்டு மூணு ஒர்க் வந்து நடக்குது, அதோட டோட்டல் பவர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்னா, ஸோ டோட்டல் ஒர்க் டன் பை டோட்டல் டைம் டேக்கன், இதுதான் வந்து ஆவரேஜ் பவர். ஓகேவா? பி ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டன் பை டோட்டல் டைம் டேக்கன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னா அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ், இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஒரு வேலை வந்து ஒரு ஒர்க் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நடந்திருக்கு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்குது அந்த ஒர்க் முடியறதுக்கு. இப்போது 20 மினிட்ஸில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில், இல்லை 21 மினிட் அப்போ எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, பி இன்ஸ்டன்ட் ஈக்குவல் டு டிடபிள்யூ பை டிடி. இதுதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பவர் டெலிவர்ட் அட் அ இன்ஸ்டன்ட். ஸோ அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமில் எவ்வளோ பவர் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து பி இன்ஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் ஆஃப் பவர். ஸோ என்னென்னா எல்லா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்குமே வந்து யூனிட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி பவர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அது வந்து அதோட யூனிட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பவர் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா இட் ஹேஸ் ஒன்லி மேக்னிடியூட், அதுக்கு டைரக்ஷன்லாம் கிடையாது. ஸோ இதோட டைமென்ஷன் என்னென்னா எம் எல் பவர் 2 அண்ட் டி பவர் மைனஸ் 3. ஓகேவா? ஸோ இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. எதனாலனா இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் த இன்வென்டர் ஜேம்ஸ் வாட். ஸோ ஜேம்ஸ் வாட் அவரோட ஞாபகார்த்தமாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பவருக்கு வாட் அப்படின்னு யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் சிம்பிள் இஸ் கேபிட்டல் டபிள்யூ. ஓகேவா? ஸோ ஒன் வாட் அப்படின்னா என்னென்னா, ஒன் வாட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி பவர் வென் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் ஒன் செகண்ட் அப்படின்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வாட்டை வந்து ஜஸ்ட் வந்து இந்த கரண்ட்டு சொல்கிறப்போ இல்லை வந்து ரொம்ப அதிகமான வந்து பவர் ஜென்ரேஷன் நடக்கிற யூனிட்ஸ்லலாம் சொல்கிறப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா, கிலோவாட், மெகாவாட் அண்ட் ஜிகாவாட். ஸோ இந்த பவர் ஜென்ரேட்டிங் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஜஸ்ட் இப்படி தான் வந்து கிகாவாட் இல்லை மெகாவாட் பவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதோட கன்வர்ஷன் இங்கே அந்த ஹைலைட்டட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னமும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, சில வெஹிக்கல்ஸில் வந்து ஹார்ஸ் பவர்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதோட இன்ஜினோட பவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஹார்ஸ் பவர். ஸோ அதுக்கும் வந்து ஒரு கன்வர்ஷன் இருக்குது, ஹார்ஸ் பவர் டு வாட் எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணான்னா, ஒன் ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹார்ஸ் பவர் டு வாட் கன்வர்ஷன். அண்ட் இங்கே வாட்டுன்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரலாக நம்ம வந்து கடைக்கு போகும்போது எந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் அதோட வாட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே அதோடது பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 100 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு இருக்குது. ஸோ 100 வாட்ஸ் பல்ப் அப்படின்னா என்னென்னா, அது வந்து 1 செகண்டில் 100 ஜூல் ஆஃப் எனர்ஜியை வந்து அது வந்து கன்சியூம் பண்ணும். ஓகேவா? அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜியை வந்து 100 ஜூல், ஒரு செகண்டுக்கு 100 ஜூல் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்றதான் வந்து அதோட மீனிங். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட அந்த எலக்ட்ரிக்கல் நம்ம வந்து
வீட்டிலலாம் வந்து எலக்ட்ரிக்சிட்டி வந்து கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒன் யூனிட், ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 kWh. ஸோ நம்ம ஜென்ரலாக இந்த பவர் கன்செப்ஷன், நம்ம வந்து 2 months once நம்ம வந்து பவர் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அந்த எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து வந்து நம்மளுக்கு மெஷர் பண்ணி அவங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, நம்ம எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அந்த யூனிட் அது சொல்கிறாங்க இல்லையா, அந்த யூனிட்டோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. அந்த ஒன் யூனிட் எப்படி சொல்கிறாங்கன்னா, 1 kWh அப்படின்னா ஒரு எவ்வளோ கிலோ வாட் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸும் இருக்கும் இல்லையா, ஃபேனு, லைட்டு, அதுக்கு அதுக்குன்னு தனித்தனியாக வாட்ஸ் இருக்குது. அந்த வாட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து எவ்வளோ நாளுக்கு எவ்வளோ வாட்ஸ் வந்து அது கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் வந்து ஒன் யூனிட். ஸோ அதை ஈஸியாக நம்ம வந்து இந்த பில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 kWh. ஸோ அதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, 1 kW into hour அப்படின்னா 1 into kW வந்து நம்ம 10^3 watts அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அது கிலோனா 10^3 இல்லையா, இன்ட்டு ஹவர், ஹவரை வந்து செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, 3600 seconds. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் 3.6 × 10^6 joules. ஸோ இங்கே வந்து இந்த 1 kWh சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்லி அது வந்து எனர்ஜியை வந்து மென்ஷன் பண்ணுது, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ரிலேஷன் பிட்வீன் தி பவர் அண்ட் வெலாசிட்டி. ஸோ பவருக்கும் வெலாசிட்டிக்கும் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து ஈஸியான டெரிவேஷன். ஸோ இந்த ஈஸியான டெரிவேஷனில் வந்து 2 types ஆஃப் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டனோட ஈக்குவேஷன். ஒர்க் டனோட ஈக்குவேஷன் என்னென்னா, ஒர்க் டன் இஸ் தி ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் ஃபார் அ டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றாங்க. அதாவது W இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எஃபெக்ட் ஆர் இன்ட்டு டிஆர் வெக்டர். எஃப் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் அண்ட் ஆர் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதை தான் வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் எஃபெக்ட் ஆர் இன்ட்டு டாட் டிஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் செகண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன் இப்போ ஒன்று எடுக்கிறாங்க, புது ஈக்குவேஷன். அதே தான் W ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் டிடபிள்யூ. ஒன்றும் இல்லை, இன்டெகிரேஷன் டி ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகக்கூடியது தான். ஸோ அதனால தான் வந்து இந்த டபிள்யூவை இன்டெகிரேஷன் டிடபிள்யூன்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இந்த ப்ரொசீட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் DW/dt × dt. என்ன பண்ணியிருக்காங்க, டிடியால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த இந்த ஒரு ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன், 4.40 and 4.41, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியாச்சா. இப்போது 4.40 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இந்த 4.40 ஈக்குவேஷனில் இங்கே இங்கேயும் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாங்க, DT/dt, அதாவது டிடியை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் 4.40 ஈக்குவேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஈக்குவேஷன் கூட DT/dt, அதாவது டிடியை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், DR/dt × dt. ஸோ DR/dt நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இட்ஸ் அ வெலாசிட்டி, சரியா, வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். ஸோ அதை அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த DR/dt-ஐ வந்து V வெக்டராக அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது, இன்டெகிரேஷன் ஆஃப் F வெக்டார் DV·dt. ஏன்னா DT/dt வந்து DR/dt-ஐ மட்டும் V-ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு DT வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்டெகிரேஷன் ஆஃப் F·dV·dt, ஓகேவா. இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த DW/dt × dt ஒரு ஈக்குவேஷன் செகண்ட், அதாவது 4.41 நம்ம வந்து பண்ணோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனோட நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ நத்திங் பட் இன்டெகிரேஷன் ஆஃப் DW/dt × dt ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் F·V·dt அப்படின்னு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது ரெண்டு பக்கம் இருக்கிற DT/dt கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற DT/dt கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பக்கம் இருக்கிற இன்டெகிரேஷனும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது ரிமைனிங் என்ன இருக்குன்னா, DW/dt ஈக்குவல் டு F·V·dt இருக்கும். இப்போ இந்த F·V·dt வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ கீழே இருக்குது பாருங்கள் அந்த ஈக்குவேஷன், DW/dt மைனஸ் அந்த F·V·dt வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பக்கம் என்ன பண்ணுவோம், மைனஸ், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கும் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம வந்து மைனஸாக எடுத்துகிட்டு போகிறோம், ஓகேவா.
So, dw by dt minus f vector dot v vector equal to 0. Or, nama vandu general anga vandu cancel pannolaya, adu apdiye kuda vechikalam. dw by dt equal to f vector dot v vector. Apdinu vechikalam. So, idu da vandu relation between the power and velocity. So, power dw by dt thana power. So, nama vandu munadi padichom illaya, instantaneous power. So, and the power equal to force into velocity. Okay, va? இதுதான் வந்து இட்ஸ் அ ரிலேஷன் சாரி ரிலேஷன் பிட்வீன் தி பவர் அண்ட் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா கொலிஷன். சரி ஓகேவா. ஸோ கொலிஷன்னா என்னென்னா இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து மோதிக்குது, அதுதான் வந்து கொலிஷன்றாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து மோதுறதை வந்து நம்ம கொலிஷன் சொல்லியாச்சு. இப்போ இந்த கொலிஷனில் என்னென்னலாம் நடக்குது, ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கண்டி செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்போவே இமேஜின் பண்ணுங்கள். அதாவது ஒரு சர்ஃபேஸ் மேலே, ஒரு ஹாரிசான்டல் சர்ஃபேஸ் மேலே ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒன்று ஒன்று மோதிக்குது. அப்போது ஒன்று ஒன்று மோதுது அப்படின்றப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி மாஸ் இருக்கும் இல்லையா. ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு ஒரு மாஸ், ஒரு டைப் ஆஃப் மாஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட் டூக்கு ஒரு டைப் ஆஃப் மாஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் மோதுறப்போ என்ன நடக்குது, அதிகமான வெயிட் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து கம்மியான வெயிட்டோட மோதுறப்போ என்ன ஆகுது, கம்மியான வெயிட்டு இருக்கிறது வந்து அதிகமான வெயிட்டோட மோதுறப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒன்று நிறைய டைப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பேசிக்காக வந்து இந்த கொலிஷனில் என்ன நடக்குதுன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்படின்னா என்னென்னா லீனியர் மொமெண்டம், மொமெண்டம் வந்து இங்கே வந்து கன்சர்வ்னா வந்து பாதுகாக்கப்படுது, அதாவது மெயின்டைன் ஆகுது. அந்த மொமெண்டம் வந்து இங்கே மெயின்டைன் ஆகுது கொலிஷன் ப்ராசஸில். அது எந்த விதமான கொலிஷனாக இருக்கட்டும், ஸோ அது நிறைய ரெண்டு டைப்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு டைப்புமே வந்து மொமெண்டம் வந்து லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ் ஆகுது, அதாவது அது வந்து மெயின்டைன் ஆகுது. அது வந்து அது அப்படியே தான் வந்து கான்ஸ்டண்ட்டாக பாதுகாக்கப்படுது அப்படின்றத சொல்லலாம். And when two bodies collide, the mutual impulsive force acting between them during the collision time produces a change in their respective momenta. So, என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து ஒரு இன்ஸ்டண்டாக டைமில் வந்து அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா ஃபோர்ஸு. ஸோ அது வந்து அந்த மொமெண்டம் சேஞ்ச் பண்ணுது. பட் அது எண்டு என்ன ஆகுதுன்னா திருப்பியும் வந்து அந்த மொமெண்டம் வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே வந்து ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது என்னென்னா ஒன்று வந்து ஆக்டிங் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து ரியாக்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து இம்ப்ளை பண்ணுது, அதாவது எஃப் வெக்டார் F12 வெக்டார். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் மேலே. ஸோ சின்ஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட்டும் அந்த இடித்ததுக்கப்புறமா செகண்ட் ஆப்ஜெக்ட்டும் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது, அது வந்து என்னது ஃபோர் F21 வெக்டார். ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் சொன்னோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக அதாவது அந்த மேலே நடக்கிற கொலிஷனில் ஃபஸ்ட்டு மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகலாம். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து என்ன ஆகுதுன்னா என்ன எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா டெல்டா P1 வெக்டார் டெல்டா P2 வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னால உருவாகிறது வந்து டெல்டா P1 வெக்டார் அண்ட் செகண்ட் ஃபோர்ஸ் அதாவது அந்த ரியாக்டிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா F21 வெக்டார் அதனால உருவாகிறது வந்து டெல்டா P2 வெக்டார். ஸோ அந்த லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து டோட்டல் மொமெண்டம், அங்கே வந்து டோட்டல் மொமெண்டம் இங்கே வந்து ஸோ இதை தான் வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெல்டா P1 வெக்டர் ஈக்குவல் டு F12 வெக்டர் டெல்டா டி அண்ட் P2 வெக்டர் வந்து F21 வெக்டர் டெல்டா டி, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க டோட்டல் மொமெண்டம் என்ன பண்ண போகிறோம், ரெண்டு மொமெண்டமையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க டெல்டா P1 வெக்டர் ப்ளஸ் டெல்டா P2 வெக்டர் ஈக்குவல் டு அதை ரெண்டு ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்கும் கொடுத்தோம் இல்லையா அதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு அங்கே டெல்டா டி காமனாக இருக்கிறதுனால F12 வெக்டர் ப்ளஸ் F21 வெக்டரை ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நியூட்டன்ஸ் லாவில் வந்து F12 வந்து ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F21 வெக்டர் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகி ஜீரோ ஆகிடுது. ஸோ டெல்டா இன்ட்டு P1 வெக்டர் ப்ளஸ் P2 வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லிமிட் வச்சு எழுத போகிறோம். ஸோ லிமிட் அதாவது ரெண்டு பக்கமே வந்து டெல்டா டியை வந்து மல்டிப்ளை பண்ணி லிமிட் டென்ஸ் டு 0 எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டு பக்கமே டெல்டா டியை மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், இந்த பக்கம் வந்து டெல்டா இன்ட்டு P1 வெக்டர் ப்ளஸ் P2 வெக்டர் இன்ட்டு டெல்டா டி ஈக்குவல் டு 0 இன்ட்டு டெல்டா டி விச் கிவ்ஸ் யூ 0. ஸோ அதுதான் வந்து
இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்து இன்ட்டு டெல்டா டி வந்து ஆல்ரெடி ஜீரோவாக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், ஜீரோன்னு போட்டாச்சு. ஸோ இது டிவைட் பண்ண போகிறோம் டெல்டா டியோட. அதனால என்ன பண்ணுறாங்க, லிமிட் டெல்டா டி டென்ஸ் டு ஜீரோ டெல்டா டி பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டூ வெக்டர் பை டெல்டா டி. இதை வந்து லிமிட் அப்படியே நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் தி டிஃப்ரென்சியேஷன். ஸோ டி இன்ட்டு பி ஒன் வெக்டர் ப்ளஸ் பி டூ வெக்டர் டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது என்னென்னா, ஹியர் த லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது திருப்பி என்ன ஆகுது, அங்கே எந்த மொமெண்டமில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் கூட கடைசியாக பார்க்கும்போது அந்த மொமெண்டம் வந்து, அதாவது ஆட் பண்ணும்போது இல்லை லாஸ்ட்டாக நடக்கிற அந்த மொமெண்டம், அதாவது நீங்கள் ஆஃப்டர் கொலிஷன் கூட வச்சுக்கலாம், அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த லீனியர் மொமெண்டம் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது, இட் இஸ் பீன் கன்சர்வ்ட். நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு சீ அபௌட் தி டைப்ஸ் ஆஃப் கொலிஷன். ஸோ டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் இஸ் ஆஃப் பேசிக்லி தே ஆர் இன் டூ டைப்ஸ், எலாஸ்டிக் கொல்யூஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எப்படி அதை பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம், என்ன கான்செப்ட் வச்சு இந்த டைப்ஸை பிரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே லீனியர் மொமெண்டம் வந்து கன்சர்வ்ட் அப்படின்னா என்னென்னா டோட்டல் வந்து திருப்பியும் வந்து அதே மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் எனர்ஜி இதில் வந்து, அதாவது அந்த கொல்யூஷனில் அப்போது நடக்கிற ஒரு எனர்ஜி வந்து அதுவும் வந்து என்ன ஆகும்னா கன்சர்வ், அதாவது மொமெண்டம் வந்து எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆகலாம். ஸோ அந்த எனர்ஜியில் இருக்கிற அந்த நிறைய டைப்ஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற கைனெட்டிக் எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க. சப்போஸ் இந்த பேசிக்கை வச்சு தான் இதை நாங்கள் வந்து பிரிக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த எலாஸ்டிக் கொலிஷனில் வந்து இந்த கைனெட்டிக் எனர்ஜி வந்து கன்சர்வ் ஆகிருக்கு அப்படின்னாங்க. ஸோ டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து சேமாக தான் இருக்கும். அது அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் எலாஸ்டிக் கொலிஷன். அண்ட் அது வந்து சேமாக இல்லை, பிஃபோர் கொல்யூஷன் வந்து ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குது, ஆஃப்டர் கொல்யூஷன் வந்து வேறு லெவல் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னா தட் இஸ் கம்ஸ் அண்டர் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ என்னென்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகலை, அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து இன்னொரு ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக, எப்போவுமே சொன்னோம் இல்லையா எனர்ஜி இஸ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட். ஸோ அந்த கைனட்டிக் எனர்ஜி வேறு ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆச்சுன்னா, ஏதாவது கைனட்டிக் எனர்ஜியில் லாஸ், கைனட்டிக் எனர்ஜியில் லாஸ் ஆச்சுன்னா, அதாவது அந்த எனர்ஜியில் லாஸ் ஆகி அந்த எனர்ஜி வேறு எனர்ஜியாக மாறிடுது. ஸோ பேசிக்காக கைனட்டிக் எனர்ஜியில் ஏதாவது சேஞ்ச் இருந்தது லாஸ் இருந்துச்சுன்னா இட் கம்ஸ் அண்டர் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். ஸோ அதை வச்சு தான் ரெண்டு டைப் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலாஸ்டிக் கொல்யூஷனோட அந்த டெஃபினேஷன் பார்க்கலாம். த டோட்டல் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி பாடி இஸ் கால்டு எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இனிஷியலாக இருக்க கைனட்டிக் எனர்ஜியும் ஃபைனலாக இருக்க கைனட்டிக் எனர்ஜியும், அதாவது கொலிஷனுக்கு முன்னாடி கொலிஷனுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டு கைனட்டிக் எனர்ஜியுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு எலாஸ்டிக் கொலிஷன். அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இஸ் நத்திங் பட் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு தி ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி, அதாவது கொலிஷனுக்கு முன்னாடி இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி கொலிஷனுக்கு பின்னாடி இருக்க கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ இது இங்கே வந்து ஒரு ஃபேக்டர் வருது, என்னென்னா டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன் பை டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அந்த அதுதான் வந்து டெல்டா கியூன்னு எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே வந்து இந்த லாஸ் ஆன இந்த கைனட்டிக் எனர்ஜி என்ன மாதிரி மாறுது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து டெல்டா கியூ. ஓகேவா? ஸோ இங்கே வந்து even though kinetic energy is not conserved but the total energy is conserved. ஓகேவா? ஸோ என்னென்னா கைனட்டிக் எனர்ஜி கன்சர்வ் ஆகுது, கன்சர்வ் ஆகலைன்னா அப்படின்னா அந்த இனிஷியலாக இருக்கிறது ஃபைனல் வரைக்கும் வந்து அது பாதுகாக்கப்படலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து வேறு ஒரு கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது, அதை தான் வந்து டெல்டா கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெல்டா கியூ வந்து எந்த மாதிரிலாம் மாறலாம் அப்படின்னா சவுண்ட் எனர்ஜியாக மாறலாம் இல்லை தெர்மல் எனர்ஜியாக மாறலாம். ஸோ இந்த மாதிரி எனர்ஜியாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்றாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, வென் டூ பாடிஸ் ஸ்டிக் டுகெதர், அதாவது இப்போ ரெண்டும் மோதுறப்போ ரெண்டும் ஒன்றா ஒட்டிக்கிச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் ஆர் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொல்யூஷன். அதாவது என்னென்னா நம்ம இப்போ ஒரு கிளே இருக்குது, அந்த கிளேவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூவிங் கார் இல்லை மூவிங் பஸ் இல்லாத ஒரு மூவிங் ஆப்ஜெக்டோட மேலே தூக்கிடுறோம், அந்த கிளே என்ன ஆகும் அந்த மூவிங் ஆப்ஜெக்டோட ஒட்டிக்கிட்டு அது எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதோ அதே ஸ்பீட்லேயும் இதுவும் ட்ராவல் ஆகும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட்
இங்கே எலாஸ்டிக் கொலிஷன் இன் ஒன் டைமென்ஷன். ஸோ இங்கே வந்து நிறைய இப்போ ஒரு கேசஸ் பார்க்க போகிறோம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பாடியும் வந்து சேம் மாஸில் இருந்துச்சுன்னா எப்படி ஆகும், ஒரு பாடி வந்து கம்மியான மாஸ், இன்னொன்று அதிகமானது, கம்மியாக இருக்கிறது அதிகமான கம்மியான மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அதிகமான மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டோட மோதனை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கிறது கம்மியோட இருக்கிறதோட மோதனை எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம இங்கே டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸ் என்ன, அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன, ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னு இங்கே டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மாஸ் M1 M2 ஓகேவா, அதோட இனிஷியல் வெலாசிட்டி U1 U2, ஃபைனல் வெலாசிட்டி V1 V2 ஓகேவா. இப்போது இங்கே அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து இதோட கம்பாரிசன், எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனோட கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து என்னது, டோட்டல் மொமெண்டம் கன்சர்வ் ஆகப்படுது, அதாவது ரெண்டுத்துக்குமே மெயின்டைன் பண்ணுறாங்க, ரெண்டுமே என்னோடய மொமெண்டமுமே வந்து சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இங்கே வந்து எலாஸ்டிக் கொலிஷன் வந்து டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, பட் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட். ஸோ இந்த பேசிக்காக வச்சு தான் இந்த ரெண்டு டைப் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை மறந்துடவே கூடாது. ஸோ எலாஸ்டிக் கொலிஷனில் எலாஸ்டிக்கில் கைனடிக் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு, இன்எலாஸ்டிக்கில் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்டு. ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இங்கே எலாஸ்டிக் கொலிஷனில் இன்வால்வ் ஆகிற ஃபோர்ஸ் என்னது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஒர்க் டன் பை அ ஃபோர்ஸ் which takes only the initial and final portion of the object. ஸோ அதுதான் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து பாத் எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ இங்கே இருக்கிற எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் கொலிஷனில் இட் டேக்ஸ் தி நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அண்ட் இங்கே எலாஸ்டிக் கொலிஷனில் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் நாட் டிசிபேட்டட். இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன்ட்டு, அதாவது இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி எதுவும் பிரியாது. பட் இங்கே வந்து இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எதுவாக பிரியுது, நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கைனடிக் எனர்ஜி வந்து இட் கேன் சேஞ்ச் இன் டு சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் ஹீட் எனர்ஜி, லைட் இல்லை சவுண்ட் எனர்ஜியாக மாறுது. தென் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜென்ரலாக பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷனோட அந்த மொமெண்டம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னதுன்னு பாருங்கள், என்னென்னா இங்கே வந்து மொமெண்டம் ஆஃப் மாஸ் ஒன் வந்து பிஃபோர் கொலிஷன் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன், அதோட அப்புறம் மொமெண்டம் ஆஃப் மாஸ் டூ, எல்லாமே வந்து பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன். ஸோ இங்கே வந்து டோட்டல்னால் ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணி இங்கே டோட்டல் மொமெண்டம், இங்கே வந்து தனித்தனியாக மாஸ் ஒன், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியாக டோட்டல் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன்றதை இங்கே வந்து நம்மளுக்கு அங்கே கிளாரிஃபை பண்ணுறாங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்கே வந்து கைனடிக் எனர்ஜியை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் ஒன் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் டூ. அண்ட் இங்கே வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இல்லையா, ஸோ அப்போ என்ன ஆகும், இது வந்து ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ கைனடிக் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன். இந்த ஈக்குவேஷன்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக போட்டு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இதை வந்து ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் வில் கெட் தி சேம் ஈக்குவேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கணும்னா, சேம் எல்லாமே வந்து அதோட வெலாசிட்டி எவ்வளோ, இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இதெல்லாம் பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, மாஸ் இந்த கொலிஷனோட கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ எடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட சிம்பிஃபை பண்ணி எழுதுனதுக்கப்புறமா என்ன ஆகுது, இங்கே வந்து M1 இன்டு U1 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர் ஈக்குவல் டு M2 U2 ஸ்கொயர் மைனஸ் சாரி V2 ஸ்கொயர் மைனஸ் U2 ஸ்கொயர். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குன்னா A ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி இதை சிம்பிளிஃபை பண்ணால் வில் கெட் தி ஈக்குவேஷன் அஸ் U1 மைனஸ் U2 ஈக்குவல் டு மைனஸ் V1 மைனஸ் V2. ஸோ இது என்னன்னா, திஸ் மீன்ஸ் தட் ஃபார் எனி எலாஸ்டிக் ஹேட் ஆன் கொலிஷன் த ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் டூ எலாஸ்டிக் பாடிஸ் ஆஃப்டர் த கொலிஷன் ஹேஸ் தி சேம் மேக்னிடியூட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுமே மோதுச்சுன்னா என்ன ஆகும்னா, ரெண்டுமே மோதுறப்போ என்ன என்ன சொல்கிறாங்க,
ரெண்டும் மோதிக்குது, ஆனால் ரெண்டும் வந்து அடுத்து அந்த அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுது அப்படின்றாங்க. அதுதான் இங்கே வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து திருப்பியும் வந்து ரீரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா பின்னாடி வந்து நம்ம வந்து அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு. அது எப்படி மாற்றி எழுதியிருக்காங்கன்னா, இந்த ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, V1 மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் வந்து V1 ஈக்குவல் டு V2 ப்ளஸ் U2 மைனஸ் U1, V2 இஸ் ஈக்குவல் டு U1 ப்ளஸ் V1 மைனஸ் U2. ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதியாச்சா. இப்போ வந்து V1 and V2, ஸோ ஃபைனல் வெலாசிட்டி V1 and V2 எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மேலே வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதணும் இல்லையா, 4.52. ஸோ இந்த 4 மேலே எழுதின ஈக்குவேஷன் நத்திங் பட் V2 இஸ் ஈக்குவல் டு U1 ப்ளஸ் V1 மைனஸ் U2. இது எழுதணும் இல்லையா. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து 4.47 ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 4.47 ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் M1 into U1 minus V1 equal to M2 into V2 minus U2. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து அந்த V2க்கு பதிலாக U1 ப்ளஸ் V1 மைனஸ் U2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இது அப்படியே வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா, வில் கெட் V2 ஈக்குவல் டு 2M1 by M1 ப்ளஸ் M2 U1 ப்ளஸ் M2 மைனஸ் M1 by M1 ப்ளஸ் M2 into U2. இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம வந்து பின்னாடி எல்லாமே டிரைவ் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வச்சு, ஸோ கேஸ் ஒன்று என்னென்னா, ரெண்டு பாஸ்மே வந்து சேமாக இருக்குது அப்படின்றாங்க. ரெண்டு மாஸ்மே சேமாக இருக்குது அப்படின்னா, M1 equal to M2 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, அப்ளை பண்ணிட்டு அதை நீங்கள் வந்து ஈக்குவேஷனில் போடுறப்போ என்ன ஆகுன்னா, M1 minus M2 எங்கெல்லாம் இருக்கோ, இல்லை M2 minus M1 எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஜீரோவாகிடும். ஸோ அப்படி அப்ளை பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ V1 equal to U2 V2 is equal to U1. அதாவது என்னென்னா, இது இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருதுன்னா, When two bodies of equal mass collide after the collision, their velocity is exchanged. அதாவது என்னென்னா, இப்போ ரெண்டும் மோதிக்குதுன்னா, ரெண்டுமே சேம் மாஸ் இருக்குன்னா அதோட வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்றாங்க. அதாவது இனிஷியல் வந்து ஃபைனலுக்கும் ஃபைனலுக்கு வந்து இனிஷியலும், அதாவது ஃபஸ்ட் பாடியோட வெலாசிட்டி வந்து செகண்ட் பாடிக்கும், செகண்ட் பாடியோட வெலாசிட்டி ஃபஸ்ட் பாடிக்கும் மாறிட்டோன்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், M1 M2 வந்து சேமாக தான் இருக்குது, அண்ட் M2 வந்து, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஸோ சேமாக இருக்குது, ப்ளஸ் U2 வந்து ஜீரோவாக இருக்குது. அதாவது செகண்ட் பாடியோட இனிஷியலாக, அதாவது செகண்ட் பாடி ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்போது இங்கே வந்து அந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து 4.54 ஈக்குவேஷனில் என்னென்னலாம் அப்ளை பண்ணோன்னா, எங்கெல்லாம் வந்து M1 minus M2 இல்லை M2 minus M1 வருதோ அந்த இடத்துல ஜீரோ வந்துடும், அண்ட் U2 எங்கெல்லாம் வருதோ அங்கேயும் ஜீரோ வந்துடும். அப்படி ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வருதுன்னா, V2 equal to U1. இது என்ன சொல்லுது வருதுன்னா, வென் த ஃபஸ்ட் பாடி கம்ஸ் டு ரெஸ்ட், த செகண்ட் பாடி மூவ்ஸ் வித் தி இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட் பாடி. ஸோ என்ன, அது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே சேம் இதில் இருக்குன்னா, அப்போது ஒன்று வந்து இன்னொன்றுல மோதி ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியோட மூவ் ஆகும் அப்படின்றாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அண்டு நெக்ஸ்ட்டு கேஸ் 3 என்ன சொல்ல வருதுன்னா, ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் ஆப்ஜெக்டோட ரொம்ப 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 லைட் வெயிட்டில் இருக்குது. அப்படின்னா லைட் வெயிட்டில் இருந்துச்சுன்னா, அப்போது அதை வந்து எப்படி சொல்கிறோன்னா, M1 இஸ் மச் லெஸர் தென் M2. அப்போது M1 by M2 எங்கெங்கெல்லாம் வருதோ அது வந்து ப்ராபப்ளி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது M1 வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அப்போது M1 by M2 வந்து போடும்போது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு ஜீரோ வருது. அப்போ இங்கே என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா, எங்கெங்கெல்லாம் வந்து M1 by M2 வருதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஜீரோன்னு போட போகிறோம், அண்டு செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஸோ U2 equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ணோன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது என்ன வரும்னா, V1 equal to U1 minus U1, V2 equal to 0. அப்போது ஒரு லைட்டரான ஆப்ஜெக்ட், ஹெவியான ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஆப்ஜெக்ட் 2 வந்து பயங்கர ஹெவியான ஆப்ஜெக்ட், அது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. M1 வந்து லைட்டரான ஆப்ஜெக்ட், அது வந்து மோதுறப்போ என்ன ஆகும்னா, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், அதே இடத்துல தான் இருக்கும், அதுக்கு என்ன ஒரு இதுவுமே வராது, எந்த ஒரு இதுவுமே வராது. பட் அந்த லைட்டர் ஆப்ஜெக்ட் வந்து இடிச்சது இல்லையா, அது திருப்பியும் வந்து அதே பொசிஷனுக்கு பின்னாடி தள்ளி போயிடும்.
நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ரப்பர் பாலை வந்து ஒரு பெரிய வெயிட்டான ஒரு கண்டெய்னர் மேலே தூக்கி போட்டிங்கன்னா அந்த கண்டெய்னர் எதுவுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் பால் வந்து என்னது, அது திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன் கேஸ் ஃபோர் என்ன சொல்ல வராங்கன்னா, மாஸ் டூ வந்து பயங்கர லைட்டரான ஆப்ஜெக்ட், சாரி ரொம்ப லைட்டரான ஆப்ஜெக்ட், அண்டு மாஸ் ஒன் வந்து ஹெவியரான ஆப்ஜெக்ட், அண்டு சேம் மாஸ் டூ வந்து ரெஸ்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ஈக்குவேஷனை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வி வில் கெட் வி ஒன் ஈக்குவல் டு யூ ஒன் அண்ட் வி டூ இஸ் ஈக்குவல் டு டூ யூ டூ. இப்போது ஹெவியரான ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட்டு ஒன் ஹெவியரான ஆப்ஜெக்ட் இல்லையா, செகண்ட் ஒன் வந்து ரொம்ப லைட்டரான ஆப்ஜெக்ட் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய ஹெவியரான ஆப்ஜெக்ட் வந்து லைட்டரான ஆப்ஜெக்ட் வந்து அடிக்கும்போது என்னாகுது, ஹெவியரான ஆப்ஜெக்ட் அதோடய வெலாசிட்டிலேயே ட்ராவல் ஆகும், ஆனால் லைட்டரான ஆப்ஜெக்ட் வந்து என்னாகும், டபுள் மடங்கு வந்து அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இப்போ வந்து ஒரு பேட் அண்ட் பால் எடுத்துக்கோங்க. அந்த பேட் வந்து சரி, பேட் கூட வேணாம், நம்ம வந்து ஒரு பெரிய வெயிட்டான ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு லைட்டான ஒரு பிளாஸ்டிக் பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெவியரான ஸ்பியர் பாலை வந்து அயர்ன் பாலை வந்து ஒரு பிளாஸ்டிக் பால் மேலே அடிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஹெவியரான ஸ்பியர் பால் வந்து அதோட வெலாசிட்டிலே தான் போயிட்டுருக்கோம், பட் அந்த பிளாஸ்டிக் பால் மேலே ரொம்ப இது அடித்தோம் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் பால் என்ன ஆகும், இன்னும் வேகமாக ரெஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப வேகமாக போகும் அப்படின்றது தான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ஃபெக்ட் எலாசிட்டி. நம்ம பர்ஃபெக்ட் எலாசிட்டி முன்னாடியே பார்த்துருக்கோம், என்னது, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டிக் ஆகி ஒன்றா வந்து ஒட்டிக்கிட்டு நம்ம கொலைட் ஆகும்போது ஒன்றா ஒட்டிக்கிச்சுன்னா ஒட்டிக்கிட்டு அதே சேம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ண போகிறாங்க. வில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ரெண்டு மாஸ் இருக்குது, எம் ஒன் எம் டூ, ரெண்டுத்துக்குமே இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டு வேறு வேறு, யூ ஒன் யூ டூ, பட் ஃபைனல் வெலாசிட்டி என்னது, வி, ஏன்னா ரெண்டுமே ஒன்றா ஒட்டிக்கிட்டு தான் ஒன்றா ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து என்னாகுது, ஃபைனல் வெலாசிட்டி வின்னு மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதுதான் இங்கே. ஸோ வில் கெட் தி லீனியர் மொமெண்டம் அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால், எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ ஈக்குவல் டு எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு வி. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி தான் தனித்தனியாக எழுதணும், ஃபைனல் வெலாசிட்டி வில் கெட் வி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு இங்கே வந்து நம்ம அந்த வெலாசிட்டியை வந்து நம்ம எழுதுறோன்னா, வில் கெட் எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷன்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு கைனெட்டிக் எனர்ஜி லாஸ் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த லாஸை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கைனெட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறோம், அண்ட் ஃபைனல் கொலிஷன் ஃபைனல் வெலாசிட்டி சாரி அந்த கொலிஷனுக்கு அப்புறம் நடந்ததுக்கான கைனெட்டிக் ஈக்குவேஷன் எழுதுறோம். கைனெட்டிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஃபைனல் டோட்டல் மைனஸ் இப்போ வந்து பிஃபோர் கொலிஷன் மைனஸ் ஆஃப்டர் கொலிஷன் ஈக்குவல் டு டெல்டா கியூன்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ டெல்டா கியூ வந்து எப்படி எழுதுகிறோம், டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் இனிஷியல். ரெண்டுத்துக்குமே ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டுத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து டெல்டா கியூ கண்டுபிடிச்சோன்னா, வில் கெட் ஹாஃப் எம் ஒன் பை எம் ஒன் இன்டூ எம் டூ பை எம் ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு யூ ஒன் மைனஸ் யூ டூ த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, நான் இந்த லாஸ்ட் டாபிக் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஸோ ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் நத்திங் பட் என்னென்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளோரில் அடிக்கிறோம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து, அதாவது இங்கே என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பிளாஸ்டிக் பால் ஒரு ரப்பர் பால் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் அந்த ரப்பர் பாலை வந்து நம்ம வந்து கிரவுண்டோட ஹிட் பண்ணோம்னா அங்கே வந்து கைனெட்டிக் லாஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கைனெட்டிக் எனர்ஜியோட லாஸ் வந்து அந்த பிளாஸ்டிக் பாலை விட ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், பட் பிளாஸ்டிக் பாலுக்கு வந்து கைனெட்டிக் லாஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ அளவுக்கு இந்த லாஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஓகேவா. ஸோ இங்கே வந்து அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னா செப்பரேஷன்னா போய் அடித்ததுக்கப்புறமா ஓகேவா, அந்த கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணதுக்கப்புறமா, அப்ரோச்சின் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ரேஷியோனா வந்து டிவைட் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் ஆஃப்டர் கொல்யூஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் பிஃபோர் கொல்யூஷன். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, என்னது, ஆஃப்டர் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், வி டூ மைனஸ் வி ஒன் பை, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி பை இனிஷியல் வெலாசிட்டின்ற மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வி டூ மைனஸ் வி ஒன் பை யூ ஒன் மைனஸ் யூ டூ.
ஓகேவா? ஸோ இங்கே வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இப்போது இங்கே வந்து கைனட்டிக் இது வந்து எதுவுமே லாஸ் ஆகலை அப்படின்னா மோரால்லஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், அது வந்து ஈக்குவல் டு ஒன். ஸோ ஈக்குவல் டு ஒன் எதுக்கு இருக்கும்னா, நம்ம எலாஸ்டிக் பால் அதாவது ரப்பர் பாலுக்கு தான் வந்து ஈக்குவல் டு ஒன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுன்னா, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் சொல்யூஷன். ஸோ இந்த வந்து பர்ஃபெக்டாக எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா, இதே வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பர்ஃபெக்டான பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகாது, பவுன்ஸ் ஆகாது. ஸோ எதுவுமே ஆகாது. அப்போது அங்கே வந்து நம்மளுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஜீரோன்னு காமிக்கும். ஸோ ஜென்ரலாக பிளாஸ்டிக் இது நல்லா பவுன்ஸ் ஆகிற அந்த எலாஸ்டிக் வந்து ஒன், அண்ட் பவுன்ஸ் ஆகாத இன்எலாஸ்டிக் வந்து இட் கிவ்ஸ் ஜீரோ. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும்னா, ஜீரோ டு ஒன்குள்ளே தான் அதோட ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். And with this video, we have finished the fourth lesson, and new lesson will be seeing in the next video. Thank you.